ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஃப்ரி லாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூஜி ஃபில்டரை பற்றி பார்க்க போகிறோம். அண்டர் கிராவல் ஃபில்டர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாடல் தான் வந்துட்டு இருந்து, இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் வருது. அப்புறமா பிளேட் பிளேட்டாக தனித்தனியாக மாடல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. உங்கள் டேங்க் சைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, அண்டர் கிராவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு எல்லாமே வந்து கீழே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தண்ணி வாட்டர் வந்து கிளியராகவே இருக்கும். இந்த அண்டர் கிராவல் யூசேஜில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டோன்ஸ் போட்டாலும் உங்களுக்கு அழுக்கு மேலே தெரியும். ப்ளஸ் வந்து இப்போ நம்ம அண்டர் கிராவல் போகிறனால கொஞ்சம் ஃபில்ட்ரேஷனும் நல்லாயிருக்கும். ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கிளியராகவே இருக்கும். சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு தண்ணி அக்வாரியம் வாட்டர் சேஞ்ச் பண்ண ஒரு 2-3 டேஸ்லேயே எனக்கு கலங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்காது. இதில் அண்டர் கிராவல் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் மேலேயே வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் ஃபில்டரும் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். அதில் ஒரு பைப்பிங் வரும், அந்த பைப்பில் நீங்கள் டாப் ஃபில்டரோட ஹெட்டை வந்து ஃபிட் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் அண்டர் கிரவுண்ட் கீழே இருக்கிற மொத்த டஸ்ட்டையும் நீங்கள் மேலே எடுத்து அது தனியாக ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி செட்டப் பண்ணலாம். இதில் ஸ்டோன்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் செட்டில் ஆகிடும். ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போடும் போது சின்ன கேப் இல்லாமல் போடுங்க. நான் ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து கேப் விட்டுருப்பேன் சென்டராக பார்த்தீங்கன்னா, என்னென்னா நான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் ஸ்டோன்ஸை நவுத்திட்டு, என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அக்வாரியம் அந்த தண்ணி ஒரு பம்பு வச்சு க்ளீன் பண்ணியிருப்பேன். அந்த பம்பு அந்த இடத்துல வடிச்சிட்டேன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துரும். ஸோ எல்லா டைமுமே அந்த கல்லை நான் எடுத்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. நான் கல் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணுவேன். வீக்லி சேஞ்ச் பண்ணும்போது நான் ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். இது நார்மல். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் நல்ல ஃபேமஸாக இருந்தது அக்வாரியத்தில். சேர்மேன் வந்து அந்த கூடையை வச்சு மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும். பபுள் செட் பண்ணோன்னே அதில் பார்த்திங்கன்னா பபுளேஷன் சூப்பராக வந்துட்டு போகும், க்ளோஸ் ஆகிருக்கும். அது பின்னாடி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பைப்பில் டான்ஸிங் ஏர் ஸ்டோன் சொல்லுவாங்க, அந்த ஏர் ஸ்டோன் ஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்டோன்ஸ் போட்டு நல்லா பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தொட்டி வந்து நல்லா கிளியராகவே இருக்கும். இந்த மாதிரியே நீங்கள் ஒரு 1 வீக் கிட்டே நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.